தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானிய பயிர் சாகுபடிகள் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் வானம் பார்த்த பூமியாக இருந்து வருகிறது. பெருமளவில் நீர்ப்பாசன வசதிகள் இல்லாத காரணத்தால் மழையை நம்பி மட்டுமே விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் சிறுதானியங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாத காரணத்தால் சிறுதானியம் பயிரிடப்படும் பரப்பளவு குறைந்து வந்தது. இதை அதிகரிக்கும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்களை வேளாண் துறை அலுவலர்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக செயல் விளக்கங்களாக செய்து காண்பித்து வருகின்றனர். இதன் பலனாக இந்த ஆண்டு சிறுதானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது. குறிப்பாக தருமபுரியை அடுத்த கோணையநாய்க்கநல்லி கிராமத்தில் கடந்த ஆண்டு 10 விவசாயிகள் மட்டுமே சாமை சாகுபடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாமை சாகுபடி செய்துள்ளனர். இதில் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்து லாபமும் ஈட்டி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்க மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டம், அதனால வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப ரேரா தான் பெய்யும், அதனால வந்து விவசாயம் பண்ணாமல் ரொம்ப மக்கள் வந்து எங்கள் கிராமத்து மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து 2 வருஷமா வந்து வேளாண்மை துறையிலேருந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் வந்து எங்களுக்கு சாமைக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க கொஞ்சம் எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்க மானியத்தில் வந்து விதை மருந்து இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்ததுனால ஓரளவுக்கு மகசூல் வந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு வந்து செலவும் கம்மியாக வருது, கூலி ஆளுங்களும் தேவைப்படுறதில்ல, எல்லாம் மிஷினில் எடுத்துக்கிறோம், கூலி ஆளுங்களும் பெருசாக எங்களுக்கு செலவு வரதில்ல. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் சொன்னதுனால அவங்க மருந்து கொடுத்ததுனால போடுறதுனால மழையே இல்லைனாலும் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிது. சாமை விரைச்சிங்க நல்லா ஓமமாக வந்துச்சு. 1 ஏக்கருக்கு 700 கிலோ வந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னே பார்த்தாக்க இப்போ 25 பேர் எங்கள் ஊரில் இந்த பொன்னாகிபண்ணி பஞ்சாயத்தில் 25 பேர் விரைச்சாங்க போன வருஷம். இப்போ வந்து அதிகமாக 100 பேருக்கு மேலே வந்து விரைச்சுங்கிறாங்க நல்லா ஓமமாக. மற்ற பயிர் செய்யக்குள்ள இது வந்து பெஸ்டா இருக்குது. தமிழ்நாட்டில் சிறுதானிய உற்பத்தியில் சிறப்புக்குரிய இடத்தில் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் தனது தடத்தை பதித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.